அதிதிசங்கர் பத்தி சொல்லணும் விருமன்ல கார்த்திக் கேரக்டர் விட அதித்தி சங்கர் கொஞ்சம் ஒரு நூல் தூக்கலாவே இருந்தது. ஏன்னா வந்து ஒரு அதிதி சங்கர்னா ஷி சோ மாடர்ன், அவ்வளவு மாடர்னா இருக்கிறவங்க இந்த கிராமத்து எல்லைக்குள்ள எப்படி கொண்டு வந்தீங்க அவங்களை? திரும்ப அதான் சார் பதில் என்னது, அதாவது சார் அவங்க அதுதான் சார் பிளஸ் அதான் சார் பிளஸ் அவங்கள நம்ம பார்த்ததுக்கு எல்லாமே ஃப்ரீ ஹேரு சுடிதாரு மாடல் காஸ்டியூம்ஸ் தான் நம்ம போட்டோஸ் வந்து ஆடியன்ஸ் பார்த்துருக்காங்க சார். அவங்கள தாவணி போட்டு அதை அந்த சாதாரண தாவணி போட்டு கூட சங்கர் சாரே பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா அவங்க சாதாரண தாவணி எடுத்தா கூட ரிச்சா வேற மாதிரியா வீட்லயே வாங்க மாட்டாங்க. அதான் சார் வீட்லயே வாங்க மாட்டாங்க. அப்படியே கல்யாண நிலைக்கு ஏதோ ஒன்று கொடுத்தனா கூட பயங்கர ரிச்சா ஒரு மாதிரியா, அதாவது அது என்னன்னா கேஷா இருக்கும் சார். கலர்ல இருந்து கல் பசி ஒரு வேற மாதிரியா ரிச்சா இருக்கும். அப்ப இந்த மாதிரி சாதாரணமா ஒரு சிட்டி பாவாடை, ஒரு ஏகே அகமத்துல இருக்கிற ஒரு பாவாடை மாதிரியா கிடைக்காது, பொம்மை பாவாடை அந்த மாதிரியா, அதை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அப்ப அது ரொம்ப ஈஸி சார் அவங்களை அப்படி நம்ம அடாப்ட் பண்ணி அந்த காஸ்டியூம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆஹா சூப்பரா நம்மளுக்கு அவங்களே அப்படி இருக்கதா சார். தாவடி போட்ட பொண்ணை தாவணியா பார்த்தோம்னா அவங்க இப்படித்தானே இருக்கிறாங்க, இது எதுக்கு இந்த படத்துல எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க அவங்க ரிச்னஸ் தான் சார் நம்மளுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். அவங்களை இப்படி ரதியை வந்து அவங்க சார் வந்து புதிய வரப்புகளில் பெரிய பெருசு வந்து இப்படி மாத்தினாரு பார்த்தீங்களா. அவங்க திடீர்னு வந்து பார்த்தா அழகா இருக்கிறாங்க, செம கலர், ஆனால் தாவணி கொடுத்துருப்பாங்க. தாவணி விட்டுருக்காங்க. நாங்க தேனி சந்தையில் எடுக்கணும், மொத்தமே 3000 ரூபாய்க்கு தான் எடுத்தாங்க படத்துக்கு ஃபுல்லாக. அதுவும் பாக்கியராஜுக்கு போய் தேனி சந்தையில தான் சட்டையை சட்டையை சார் தான். நானே தேனா அதிகபட்சமா போறது போத்திஸ் தான் சார். மதுரை ஏகே அகமத்து, மெட்ராஸ்ல போத்திஸு, லேடிஸு சேலை வந்து சேகரம் பெரியும். இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு 3 கடைகள் தான் சார் வச்சிருக்கேன், இதுக்குள்ளதான் இருந்திருக்கேன். ஆனா அது வந்து கட்டம் போட்ட, ஆமா கட்டம் போட்டது, அதுல வந்து பிளெயின் கட்டம் போட்டது, கிளாத் மெட்டீரியல் மட்டும் படத்துக்கு போட்டு. இப்ப 8 படம் பார்த்தது, 8வது படம் சார் இப்ப அடுத்து பண்ண போறது. எனக்கு இப்ப காஸ்டியூமே பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு. ஏன்னா எல்லாருமே காஸ்டியூம் வச்சு இவர் படம் போற ஒண்ணு ஓல இருக்கு அப்படின்னு சில விமர்சனங்கள் வருது. அதுக்கு காரணம் காஸ்டியூம் தான் சார். அது உள்ள கதைங்கிறது வேற வேறையா தான் கண்டிப்பா இருக்குது. ஆனால் அந்த காஸ்டியூம் வந்து ஏன்னா வெளிப்படையாக பார்க்குறது வந்து அதானே சார். அதனால அந்த ஒரு ஒரு விமர்சனம் இருக்குது. அதுக்கு நான் மாறுறதுக்கு ஒரு சிட்டி படம் பண்ணிட்டு எனக்கே ஃப்ரெஷ்னஸ் வர்றதுக்கு ஒரு சிட்டி படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இருக்கு சார். பட் எல்லாருமே நெகட்டிவிட்டி தான் பண்ணணும் அப்படின்னு இதுவரையே கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார். நான் இதுவரையே கேட்டு அப்படி தான் சார் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, உங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது, ஜாதி கலாச்சாரத்தை கிட்டியமாக பிடிக்கிறது. அப்படியா? படத்தை பார்த்தா சார் சொல்கிறாங்க, படத்தை பார்த்து சொல்கிறாங்க. அந்த படத்தில் எது இதுவரையே வைக்கலைங்கிறது என்னுடைய கருத்து சார். எதுவும் இல்லை அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ராங்கான கருத்து சார். நான் யாரையும் வந்து புண்படுத்துறதுக்கோ இல்லைன்னா யாரையும் உடச்சி விடுறதுக்கோ என்னால் வந்து ஒன்று சேர்க்க முடியாட்டாலும் உடஞ்சிருக்கவங்களை மேற்கொண்டு அகலமாகப்படுத்துறதுக்கு நான் சினிமா பண்ண வரல சார். அது வந்து பார்க்குறவங்க பார்வை வந்து இந்த ஊரில் சொல்லுவாங்க சார், காமாலா கண்டவங்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளாக தான் தெரியுமாங்க சார். அது பார்க்குற கண்ணோட்டத்தை போகிறது, இது படமாக பார்த்தா அது படமாக தெரியும் சார். இல்லை இது வந்து முத்தையாவுடைய அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது முத்தையாவுடையதாக தான் சார் அவங்களுக்கு தெரியும். பட் என்னுடைய படங்களே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்படி கொம்பலில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், ராஜகிரன் சார் கோயிலுக்கு வரமாட்டேன் பாரு. ஏன் வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா சாய்சனமாக போகிறோம் நீ வந்தேன்னா, சனமாக போனால் பரவாயில்ல கூட சாதியும் வருதப்பா, சாதி வந்தால் சண்டை வரும், அங்கே நான் வரமாட்டேன்பா அப்படிம்பார். ஸோ வந்து அதுதான் என்னுடைய மனப்போக்கம் சார். அந்த முத்தையா கரெக்டர் தான் அந்த முத்தையா. ஆமாம் சார். என்னென்னா நம்ம கிட்டே சார், என்ன பேசிக்காக நான் வந்து டீ கடையில் இருந்தோம் சார். எனக்கு எல்லாருமே வந்தால் டீ சாப்பிடலாம், டீ சாப்பிடலான்னாச்சு, டீ சாப்பிடலான்னு அப்படி தான் சார் கேட்டு பழக்கம். இதில் வந்து இவங்க இப்படிலாம் நம்ம அவங்கள தரம் பிரித்து பார்த்ததோ இல்லை நிறம் பிரித்து பார்த்ததெல்லாம் இல்லை சார். எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரிய கல்லால் டீ அன்னைக்கு வந்து 40 பைசா சார் பார்சல், 50 காசு சாப்பிட்றதுக்கு நாளெல்லாம் 50-40 காசு நாம் அப்படி தான் வரும். அப்போ என்ன டீ சாப்பிட்றீங்களானே, டீ சாப்பிட்றீங்களா, லைட்டாக டீ போடுங்க, ஸ்ட்ராங்காக டீ போடுங்க, காப்பி வேணுமா காப்பி, பார்த்துருக்காரு அப்படி தான் வளர்ந்துருக்கும். அது வந்து ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். சினிமாவில் சொல்லும் போது அவங்க ஒன்று சொல்கிறாங்க சார், அது காரணம் நான் எடுக்கிற பின்புலம்னு சொல்கிறாங்க சார். அந்த பின்புலம் வந்து என்னன்னா எனக்கு தெரிஞ்ச பின்புலனால அதை நான் ஈஸியாக பண்ணுறேன், என்னுடைய வெற்றிக்கு அது ஒரு பெரிய இதாக இருக்காரு. அதனால் நீ ஜெயிக்கிறதுக்காண்டி, நான் ஜெயிக்கிறதுக்காண்டி பிரிச்சலாம் உள்ள சார். நான் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கேன் சார், என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெண்டு பேரை வந்து சேர்க்குறோமோ இல்லையோ பிரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கேன் சார். நான் அந்த பக்கம் போகிறதே இல்லை. நல்ல கதாபாத்திரமோ இல்லை கெட்ட குணாதிசயம் கொண்ட மனிதனோ அது வந்து நான் எடுத்திருக்க பின்புலத்திலே வச்சுட்டு போகிறது நல்லது, அதுதான் ஒரு நல்ல படத்துக்கு அழகு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் சார். அந்த இதில் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு அப்படியே தாட்டு வந்து இம்மியளவு கிடையாது சார், அது இல்லை. அது இவங்க சொல்கிறாங்க சார், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அதான் சொன்னல சார், பார்க்குறவங்க அந்த கண்ணோட்டத்தை பார்க்குறப்போ நம்ம அதை அவங்கள
இது பண்ண முடியாது சார். ஏன்னா தூங்குறவங்கள படக்கணி எழுப்பிடலாம், தூங்குற மாதிரியே நடிக்கிறவங்க மாதிரியா நம்ம எவ்வளவோ விளக்கம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அவங்க நம்ம மேலே படம் பாருங்கள் சார், படம் பார்த்துட்டு அந்த படத்தில் ஏதாச்சும் குறையாக இருக்கான்னு சொல்லுங்கள், அதை நான் திருத்திக்கிட்ட ரெடியாக இருக்கிறேன். இல்லை படத்தையே பார்க்காம மொத்தமாக சாணியை தெளிக்கிற மாதிரி படத்தையே பார்க்காம ஒன்று சொல்லிட்டு போனீங்கன்னா அது எப்படி சார் நான் விமர்சனமாகவும் ஒரு இதாக இருக்குது. ஆரோக்கியமான விமர்சனங்கிறது வந்து குறைகள் சொல்லும்போது நிவர்த்தி பண்ண முடியுது என் கடமை சார், அதை நான் கண்டிப்பாக எடுத்துக்கிடுவேன் சார். ஏன்னா வெற்றிங்கிறது பெருசு பெருசாக கிடைக்கணுங்கிறது தான் எல்லா இயக்குநர்களுமே போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வெற்றிகள் கிடைக்க கிடைக்க தான் ஒரு நம்ம ஒரு நான் வந்து பாரதிராஜா ஆனது தான் சார் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறப்போ அது எல்லாமே சொல்லணும் அப்படிங்கிறது. ஆனால் நான் அது சொல்லலை சார், சத்தியமாக சொல்லலை. ஏன்னா இப்போ நீங்கள் புதிய வார்ப்புகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதிய வார்ப்புகள் கிழக்கே போகிற எல்லாமே முத படத்தில் சாதியை உடைச்சிருப்பாரு, ரெண்டாவது படத்தில் சடங்கு உடைச்சிருப்பாரு. இப்போ புதிய வார்ப்புகளை பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து ஒரு புது வாத்தியார் வருவார், அந்த ஊர் பொண்ணை கதைப்பார். கிழக்கே போகிறவர்கள் பார்த்தீங்கன்னா ஊருக்கு பொண்ணு வரும், அங்கே இருக்க ஒரு இவரை சுதாகரை கல்யாணம் பண்ணுவாங்க, லவ் பண்ணுவாங்க. ஸோ அவர் நிறைய உடச்சிருக்கார் சார் அன்றைக்கில, அதெல்லாம் பெருசாக பண்ணிட்டார் சார் அவர். நம்மளாம் இப்போ பண்ண அன்றைக்கி சென்சிட்டிவ் சார் அதெல்லாம் அதனால் நம்ம அதுக்குள்ளே போகிறது இல்லை சார். ஏன்னா ரெண்டு பேரை சேர்க்க தெரிஞ்சால் படம் எடுக்கணும் சார், பிரிக்கிறதுக்கு படம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நான் தெளிவாக இருக்கேன் சார். அது வந்து எந்த சூழ்நிலையும் அப்படி படம் எடுத்து ஜெயிக்கிற சூழல் வந்தால் கண்டிப்பாக ஊருக்கு போயிடணும் வழியே அப்படி படம் எடுக்க மாட்டேன் சார். அதான் கரெக்ட், ரொம்ப சூப்பர். உறவுக்குள் பகை அப்படிங்கிறது வந்து எடுத்துட்டீங்க, ஊருக்குள் பகைங்கிறது நிறைய பேர் கண்டிப்பாக சார். இப்படி ஒன்று தாண்டி அடுத்தது எந்த பகையை வச்சு எடுப்பீங்க? இப்போ மாமன் மச்சான் பகை, அப்பா மகன் பகை, எடுத்துட்டு அதான் சார் ஒவ்வொன்றும் தான் சொல்கிறேன் சார். எனக்கே பயங்க எனக்கு போட்டி இல்லை சார். எனக்கு அடுத்த படத்துக்கு மக்களை பார்க்க வைக்கணுங்கிறது நான் தான், எனக்கு பிஃபோர் படங்களை தான் சார் பெரிய போட்டி தான் சார் போட்டி. அது போட்டின்னு சொன்னோம்னா நீ என்ன அவ்வளோ பெரிய படம் எடுத்துட்டியான்னு சில கேள்விக்கெல்லாம் வரும் சார். எனக்கு பார்க்கிறா சார் மாரியா நம்ம சேஃப்டி சைடே பேச வேண்டியது இருக்குது, அந்த மாதிரியா அதை அதை மைண்டில் வச்சே எல்லாத்தையும் செய்ய வேண்டியது இருக்குது. ஒரு கோட் ஷூட்டு போட்டு போனால் கோட் ஷூட்டு தைரியமாக போட்டு போயிடுமா அப்படின்னா பாக்கிரா சார் ஒரு அதுக்கு ஒரு அழகாக சீன் பண்ணுவார், கோட் ஷூட்டு போகிறதுக்கு ஒன்று பண்ணுவார் அவர் ஒன்று பண்ணுவார். அது மாதிரியே இப்போ எல்லாமே நம்ம கவனமாகவே பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் குதர்க்கமாகவே பார்க்குற சூழலும் குதர்க்கமாகவே பேசுகிற மனிதர்களுமாகவே சுற்றி இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நம்ம ஒரு சராசரி மனிதனாக ஒரு சம்சாரி வீட்டு பிள்ளையாக பேச முடியல சார். சம்சாரி வீட்டு பிள்ளைன்னா ஒரு நான் சம்சாரி வீடுங்கிறதே என்னென்னா சார் ஒரு விவசாய குடும்பம், ஆனால் எல்லாமே இருப்பாங்க, அவர் எல்லாருமே இருப்பாங்க, அப்படி பேச முடியாத ஒரு சூழலாக தான் இன்றைக்கி இருக்குது. அதனால தான் சார் கொஞ்சம் கவனமாக எப்பயுமே இருக்குது, நான் பேட்டிகள் கூட அதிகமாக போகிறதில்ல சார். என்ன காரணம்னா எங்கேயோ ஏதோ ஒன்று நம்மளே அறியாமலே ஏதோ ஒன்று சொல்லி யாரும் மனசை புண்பட்டுருவோம், அது வந்து நம்ம வந்து பேட்டி கொடுத்து இங்கே பெரிய ஆள் ஆனுங்கிற எண்ணமும் நமக்கு கிடையாது சார். சினிமா ஆசைப்பட்டது 6 வயசில் டைரக்டர் ஆனுங்கிறது ஆண்டவன் புண்ணியத்தில் நம்ம முன்னோர்கள் போட்ட ஒரு நல்ல விஷயத்தில் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு சார். அதை என்னுடைய விஷயத்துக்கு நான் தக்க வச்சு அதை மேலும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நல்லா நகர்த்தி நெகு மெதுவாக யார் மனசும் பொன்படியாக நகர்த்தி போகணும் அப்படிங்கிறது தான் சார், இதுதான் நம்ம ஆசை சார். அதில் வந்து நம்ம இப்படியோ அப்படியோ அதெல்லாம் இதுவோ அப்படிங்கிறது எதுவுமே ஃப்ராங்காக இல்லை சார், அதுதான் உண்மை. அதை நான் நிறைய பெட்டிகளை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன், அது வந்து மறுபடியும் அந்த வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு 2 தடவை வரப்போ 3வது தடவை இதுக்கு நம்ம சொல்லிட்டோம் திரும்ப கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன ஒரு மன கஷ்டப்படுது, அதை கூட வெளிப்படுத்த முடியாத சூழலை தான் சார். ஆக்சுவலாக நானே இந்த கேள்வி கேட்கவேன்னு தான் நினச்சேன், ஆனால் எனக்கு வந்து சொன்னாங்க நீங்கள் அவர் வந்து கரெக்டான பதிலை நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன கரெக்டான பதில் அதில் சொன்னது தானே இதில் சொல்ல? அதுதான் சார், இப்போ படம் சார் இப்போ நான் நேட்டிவிட்டி வேறு எடுத்துருவேன் சார். இப்போ ஒரு வேற இப்போ பின்புலம் ஒரு கலாச்சாரத்தையோ ஒரு திருவிழா காட்டும்போது எந்த ஊரில் திருவிழாவாக காட்டுறீங்க? சும்மா திருவிழான்னு பத்தம்போதும் உங்களுக்கு காட்டிட முடியாது சார், ஏன்னா அது ரொம்ப திருவிழா கிட்டத்தட்ட 3000 படத்தில் காட்டிட்டாங்க சார். அப்போ நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் திருவிழா காட்டணும், ஆடியன்ஸுக்கு தெரியாத திருவிழாவை காட்டணும். ஆமாம், இந்த திருவிழா எப்படி அப்படின்னு ஒரு திருவிழா காட்டணும். அப்போ அந்த திருவிழா காட்டும்போது அது எங்கடா நடக்குன்னா இந்த ஊரில் இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த இடத்துல தான் நடக்கும், அதை போய் சொல்லிட முடியாது சார் இன்றைக்கி. ஏன்னா யூடியூப்பில் உடனே போட்டு டக்குன்னு எடுத்துருவாங்க, அந்த ஊர் இப்படி ஒரு திருவிழாவே கிடையாது, இவன் புதுசாக ஒன்று பண்ணியிருக்கிறான் கற்பனையில் அப்படிம்பாங்க சார். ஸோ அப்போ வந்து என்னடானா நம்ம வந்து அதை கவனமாக ஆத்தென்டிசிட்டி. அப்போ அந்த பின்புலத்தை எடுக்கிறப்போ நம்ம இது எடுக்கிறப்போ என்னடானா அது நம்ம வேற எங்கேயாச்சும் வச்சோம்னா தப்பான மனிதர்களை காட்டுவோம். கண்டிப்பாக சினிமாவில் ஒரு பகை வேணும், ஒரு பழி உணர்ச்சி வேணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு பூவே உனக்காக, ஒரு 16 வருஷம் ஒரு பூவே பூச்சூடவா, இப்போ நீங்கள் எடுத்த மாதிரியா படங்கள் அந்த இதெல்லாம் இன்னைக்கு எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது சார். இப்போ நீங்கள் வந்து எம்பூர் சொன்னால் எனக்கு மட்டும்தான்,
எவ்வளோ ஒரு அருமையான ஒரு படம் சார். ஒரு 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 சந்தேகப்படுற ஒரு பொண்டாட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய ரொம்ப என்னைக்குமே நடக்கும் சார் அது. அப்போ அந்த மாதிரி படங்கள்லாம் இன்னைக்கு அந்த மெலோடி ட்ராமா இன்னைக்கு பண்ண முடியாது சார். இன்னைக்கு அப்படி ஒரு சூழலில் தான் சினிமா இருக்குது. இன்னைக்கு ஏன்னா அதை பார்க்கறதுக்கும் தயாராகலை. ஏன்னா கிரிக்கெட் மேட்சே வந்து 50-50 இருந்தது 20-20 ஆயிடுச்சு. இன்னும் 10-10 வேணால் போகும்போது ஒழிய திரும்ப 50-50 எல்லாம் இப்போ மேட்சே கிடையாது போயிடும் வந்துடாது அப்படிங்கிறப்போ அந்த ஃபாஸ்ட் உலகம் அப்படிங்கிறப்போ நம்ம அதை வந்து எடுக்க முடியாது. அப்போ ஒரு ஒரு ஆக்ஷன் சேர்க்க வேண்டியது இருக்குது. அப்போ அந்த ஆக்ஷன் சேர்க்குறப்போ ஒரு விரோதத்தை சேர்க்க வேண்டியது இருக்குது. அந்த விரோதமான மனிதன் யாரானு ஒருத்தனை சொல்லும்போது அதர் பர்சனை அதாவது நம்ம எடுக்கிற பின்புலம் இல்லாத யாராச்சும் வச்சுட்டோம்னா சண்டைக்கு வந்துவாங்க பிரச்சனை. அதை விட இது பெரிய சென்சிட்டிவ் ஆகிடும். இது கூட நான் பதில் சொன்னாலும் நான் இப்படி தான் பண்ணுவேன்னு கூட சொல்லிட்டு ஓடிடலாம், தப்பிச்சு போயிடலாம். ஆனால் அதுக்கு பண்ணும்போது என்னால் பதிலே சொல்ல முடியாது. ஆமாம், எங்கள் அப்பா நல்லவருன்னு சொல்லலாம், ஆனால் எங்கள் அப்பா அவங்க அப்பாவோட நல்லவருன்னு நான் சொல்ல முடியாது இல்லை சார். எங்கள் அப்பா நல்லவருங்க அப்படின்னு சொல்லலாம், அடுத்தவங்க அப்பாவை நான் பேசவே கூடாது சார். எங்கள் அப்பா இந்த சிறுதுறையிலே எங்கள் அப்பா மாதிரியா யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது சார். எங்கள் அப்பா நல்லவர் அவ்வளோதான் சார், அதுக்காண்டி சிறுதுறையே சொல்லிடக்கூடாது, அப்படின்னா எல்லாரும் சண்டைக்கு வருவாங்க. இதுதான் சார் இந்த இந்த பாகுபடுத்த இந்த சின்ன டிஃப்ரெண்ட் தான் சார். இதுக்காண்டி நான் அதை எடுக்கிறேன் சார். அதுக்காண்டியே ஒரு சிட்டி படம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நான் சிட்டி படம் எடுத்து நம்ம ஒரு 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 சின்ன ஒரு ஏன்னா எட்டாவது படம் சார் எடுத்து இந்த படம் முடிச்சோன்னே ஒரு சிட்டி படம் எடுக்கணும் அப்படின்ட்டு படத்துக்கு படம் இந்த ஒரு ஒரு மாற்றுக்கு எடுத்து ஒரு 6 மாதம் நாள் இந்த ஒரு காலத்தில் வாங்காமல் இருக்கலாமே சொல்லி முயற்சி பண்ணால் ப்ரொடியூசர்ஸு நம்ம கதை சொல்ல போகிற ஹீரோக்கள் அவன் எல்லாருமே வந்து நீங்கள் இல்லை இல்லை நேட்டிவிட்டி தான் சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் கீழே இறங்க எனக்கு நீங்க பண்ணதுல ஊர்காவல படத்துல அந்த ராதியா கேரக்டர் அத வந்து அவங்க செம கேரக்டர் சார். அது வந்து ஒரு பெருக்குதா அது ஒரு பாஸ் வச்சு வச்சுன்னா வேற மாதிரி வச்சு கிளைமேக்ஸ் செமையா இருக்கும். அப்படி அது ஒரு கேரக்டர் கிடைக்காது. ஏற்கனவே இட்லி சாப்பிட்ருப்போம், சாப்பிட்டா சரி வேணா அது கரெக்டாக ராதிகா மேம் மாடலேஸ்லேயும் சொல்லுவான், அப்படியே சொல்லுவான், அவளுக்கே தெரியும் சாப்பிடுங்க மாமா சாப்பிடுமா. நம்மளுக்கு அடியே எப்படி ரஜினி சார் மாதிரி தான் நம்ம மறக்க முடியாது. பாடம் பாட்டும் படம் போடுறப்ப ஏன்னா ரஜினி ரசிகர் சார் நான் அது பயங்கரமாக இருந்துச்சு. அதோட சுற்றி குத்தம் இன்னும் வரையா இருந்துச்சு, எதுக்கு சுற்றி அப்படி சுற்றுறது ஒரு படத்தில் வைக்கணும் அப்படின்னு எல்லாம் நீங்கள்லாம் போட்ட பாதைகள் தான் சார். அதில் நாங்கள் தடம் பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கோம், பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கோம். புதுசாக பாதையெல்லாம் இவங்க சொல்லுவாங்க சார், அதெல்லாம் அதை தாண்டியெல்லாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் தாண்டி நாங்கள் பண்ணுறது எனக்கு தெரியல சார். எனக்கு எனக்கு கண்டிப்பாக அது இல்லை சார், அது உண்மை தான் சார். அப்படியே ஒரு டோன் வருது இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு கிழக்குச்சியுமே இல்லை. உங்கள்கிட்ட நான் பிச்சை கேட்குறேன், மடியை காட்டுவா சார். அதான் சார் ரகுமான் சாருடைய பாடல்ல எதையும் சாராத பாட்டு அவர் வந்து அதுதான் சார். ஏன்னா இப்ப அவருடைய பாட்டுக்கு இன்னொரு பாட்டு வந்து அது அது மாதிரியா கூட சாயல் சொல்லிடுவாங்க. ஆனா இப்ப கருத்தமாவுக்கு அதுக்கு அவங்க சாயல் சொல்லவே முடியாது சார். கிழக்கு சேவலையும் கருத்தமாவுக்கு சாயல் சொல்ல முடியாது, ஏன்னா இது ஒரிஜினல் சார். அதுதான் அதனால தான் சார் நம்ம அந்த அந்த மெட்டீரியல் நீங்கள் நம்ம கிடைக்கி அதை விட்டுட்டு போனால் வெற்றி ஓரளவுக்கு மினிமம் கேரண்டின்னு ஒன்று இருக்குது சார். மிச்சம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் இது கற்பனை எந்த அளவுக்கு நம்ம சொல்ல போகிறது ஏற்றுக்கிடுவாங்களா மாட்டாங்களா, இதை கண்டிப்பாக ஏற்றுக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சார். அந்த இதில் சார் நம்ம ட்ராவல் அதிகமாக அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு உண்டான காரணம் அது. உங்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. இப்போ மணிரத்னம் கண்ணம்பு ஃபுல்லாக பொன்னியன் செல்வன் கண்ணம்பன். ஆமாம் சார், இவ்வளோ வருஷங்கள் கழித்து அவருக்கு சாத்தியப்பட்டிருக்கு, அந்த மாதிரியான ட்ரீம் ப்ராஜெக்ட் என்ன? ரெண்டு இருக்குது சார், ரெண்டு பேடல் எல்லாமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேஸில் ஒன்று இருக்குது சார். ஒரு ரெண்டு இருக்குது சார், அது அதை பண்ணணும் அப்படிங்கிறது சார். அதை வந்து எல்லாரும் பண்ணணும் சொல்கிறாங்க சார். அதை வந்து இதுவரை நான் நடக்கலை, அதை நான் பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். ரெண்டு இருக்குது சார், அது ரெண்டுமே அந்த அது இன்னைக்கு வரையும் இருக்குது சார். ஒரு ஒரு மேட்ரு வந்து இன்னைக்கு வரையும் இருக்குது சார்.
அது ஓ இதானா இப்போ இவங்கெல்லாம் இப்படியா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சார். அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மேட்டர் ரெண்டு இது வச்சுருக்கேன் சார். அது கண்டிப்பாக அதுதான் சார் என்ன அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. அதோடைய பட்ஜெட்டும் அதோடைய விஷயமும் எல்லாமே கேதர் பண்ணி இப்போ படப்படன்னு வேகமாக பண்ணிட முடியாது. அதுக்கு ஒரு டைம் இருக்குது சார். அந்த டைம் எடுத்து நம்மளுக்கும் இப்போ நிதானமாக இப்போ பிள்ளைங்க ரெண்டு இருக்குது படிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த மாதிரி நிதானமாக ஒன்று பண்ண முடியாது. திடீர்னு கொரோனான்னு சொல்லி லாக் பண்ணிடுறாங்க, உலகமே லாக் ஆயிடுது. அப்படிங்கிறப்போ அதை பண்ணணுங்கிறது ஆசை இருக்குது சார். அந்த மாதிரி இருக்குது சார், ரெண்டு இருக்குது சார். ரெண்டுமே ஹிஸ்டாரிக்கல் ஃபேஸில் வச்சுருக்கேன் சார். அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அது கன்ஃபார்மாக. இப்போ அடுத்தது நீங்கள் வில்லேஜ் படம் தான் பண்ணணும்னு கம்பல் பண்ணுறாங்க, பண்ணி தான் ஆகணுமா? இல்லை பண்ணுற அதை பார்த்தா பண்ண தான் சார் ஆரம்பிச்சிட்டேன் சார். ஹீரோ வந்து ஆர்யா சார் சார். ஆர்யா, ஆமாம் சார். அதில் சில அதாவது அந்த நேட்டிவிட்டியில் வேறு என்னென்ன மாற்றலாம் சொல்லிட்டு சில ஒரு ஐடியா ஒரு விஷயங்கள் வச்சுருக்கேன் சார். அந்த டைட்டில் இருந்தே சில விஷயங்கள், அந்த ஒரு இந்த படத்தில் முத்தியாவுக்கு இன்னும் எந்த டைட்டில் வச்சுருக்கிறாரு என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது பண்ணுற மாதிரியாவே ஒரு டைட்டில் சார். அதுலேருந்து ஒரு விஷயங்கள் அப்படின்ட்டு இது பண்ணுறேன் சார். மற்றபடி லுக்காக மாத்திரம்னு ஐடியாவும் கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன் சார். ஆனால் சுற்றி இருக்கும்போது ஒரு லுக்கு சொல்லும்போது ஐயா இதெல்லாம் வேணாயா அப்படின்னு உதவி இயக்குனர்கள். ஆனால் அப்படி தான் சார் நம்ம மாற்றம் பண்ண முடியும். பட் டிஸ்கிரிப்டாகவே வேற ஒரு கதையில் ஒரு இது இருக்கும் சார். அதனால் ஆமாம் அது பண்ணியிருக்கேன் சார். அதனால் அடுத்தும் எட்டாவது படமும் நேட்டிவிட்டி தான் சார். ஓகே, வெரி குட். இத்தனை நேரம் வந்து நேரடியாக வந்து நம்மளுடைய அவருடைய முத்தையா அவர்களும் நீண்ட பயணம் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. எத்தனை பாருங்க, வாட்சிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் டைரக்டர் அப்படின்வாங்க. நடிகனுக்கும் அது முக்கியம். அதே மாதிரி தான் இவர் வந்து அவர் கண்ணால் பார்த்தது, நேரில் கண்டது, அவர் அனுபவப்பட்டது, இத்தனை விஷயங்களை தூக்கி ஒரு கதைக்குள்ளே போட்டு அந்த கதை காலத்தை நம்மள்கிட்ட வந்து ஒப்படைக்கிறார். அது வந்து பெரிய விஷயம். இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாமே போயிருக்கும், இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்லாம் தோணும். ஆனால் அவர் ஒரு கண் எதனால் இருக்காப்புல ஒரு உதாரணமாக இருக்கார் முத்தையா. அவருடைய ப்ராஜெக்ட்ஸு, ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸு, அவர் அடுத்தடுத்து பண்ணுற எல்லா ப்ராஜெக்டும் வெற்றி அடையணும்னு வேஸ்ட் பேப்பர் சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நிறைய விஷயங்கள், ஏன்னா நான் என்னுடைய குருநாதர் மானசீகா ஏற்றுக்கிட்டது. நாங்கள் சினிமா பார்க்கும்போது தான் நீங்கள் அந்த களத்துக்குள்ளே நின்று எங்களுக்கு நீங்கள் பண்ண ஒர்க்கில் தான் சார் நாங்கள் அந்த சினிமா பார்த்தோம். நான் வந்து சார்ட்டை ரொம்ப மனசு விட்டு பேசுனது இல்லை சார், பாகிராஜா சார்ட்டை. இப்போ உங்ககிட்ட பேசுனது என்னுடைய குருநாதர்கிட்ட பேசுனதை நான் ஃபீல் பண்ணிக்கிறேன் சார். ஏன்னா சினிமாங்கிறது நாங்கள் உங்களை பார்த்தா சார் வந்தோம். நீங்கள் பண்ண படங்களை பார்த்தா நாங்கள் வந்து நான்லாம் ஆசைப்பட்டு வந்தேன். மற்றவங்க வந்தாங்களாம் தெரியாது சார், அது என்னென்னா நான் வந்தேன் சார். அது வந்து நான் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை சார். அது வந்து உங்களுடைய நீங்கள் போட்ட விதைகள் தான் சார். அதில் நான் வந்து இதில் சொல்லுவாங்களே சார், விதைச்சது நீங்கள், அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறது நாங்கள். அதாவது தேவர் மகளில் டைலாக் சொல்லுவாங்க சார், விதை நான் போடுறேன் ஆனால் சாப்பிட போகிறது நீ தான் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் விதை போட்டிங்க சார், நான் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரியா. என்ன மாதிரியே நிறைய மண் சார்ந்த படங்கள் எடுக்கிறவங்க அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். ஆனால் நீங்கள் எடுத்த படங்களை போட்டு பார்க்காம நாங்கள் நேட்டிவிட்டி பண்ண முடியாது சார். அது அதில் தான் சார் வந்து நிற்கும். ஒரே ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்கணும், கிராமத்து கதைக்கும் கிராமத்தில் எடுக்கப்பட்ட கதைக்கும் உள்ள வித்தியாசம். அதான் சார் ரொம்ப முக்கியமான கேள்வி சார் சார். ஏன்னா சார் கிராமத்தில் வந்து லொக்கேஷன் வாரியாக கிராமத்தில் போய் எடுக்கிற படங்கள் வேறு சார். ஆனால் கிராமத்தில் இருக்க மனிதர்களுடைய குணங்களை படமாக எடுக்கிறது இருக்குல்ல சார், அதுதான் சார் கிராமத்து படங்கள். இப்போ மண்வாசனையாக இருக்கட்டும், முதல் மரியாதையில் அந்த மலைச்சாமிக்கை அவர் மலைச்சாமி தவிர கேரக்டராக இருக்கட்டும், அதேமாதிரி மண்வாசனையில் அது இருக்கட்டும், குத்துப்பீச்சி கேரக்டராக இருக்கட்டும், அப்புறம் கருத்தம்மாவில் கருத்தம்மங்கிற கதாபாத்திரமாக இருக்கட்டும். ஸோ இந்த மனிதர்கள் தான் சார், அதுதான் சார் கிராமத்து படங்கள். கொம்பியா பாண்டியனாக இருக்கட்டும், குட்டிப்புலியாக இருக்கட்டும், அதுதான் லொக்கேஷனில் போய் எடுக்கிறது. கிராமத்தில் போய் லொக்கேஷன் எடுக்கிறது கிராமத்து படங்கள் இல்லை சார், கண்டிப்பாக. அந்த மனிதர்களை பற்றி, அந்த மண்ணின் மனிதர்களை பற்றி, அவங்கள்ட்ட இருக்க குணங்கள், அவங்கள்ட்ட இருக்க பிரச்சனைகளை, சமூக பிரச்சனைகளையும், ஒவ்வொருக்குள்ள இருக்க பகைகளையும், அதுக்குள்ளே எப்படி இங்கே ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிற படமாக தான் சார் நேட்டிவிட்டி படமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இது ஒரு நீண்ட விளக்கம். என்ன வந்து ரொம்ப நேரம் நாங்கள் பேசிகிட்டு இருந்த போது அதுதான் கேட்டேன். சும்மா மற்றவங்க நிறைய பேர் கிராமத்து படம் கிராமத்து படம் அதெல்லாம் கிராமத்து படம் கிடையாது, எங்கள் வில்லேஜ் படங்கிறது, வில்லேஜில் எடுக்கப்பட்ட படம். வில்லேஜ் படங்கிறது முத்தைய மாதிரி பண்ணுறாங்கல்ல, அப்படியே ஜூஸாக அந்த
சென்டர் ஆஃப் த பாயிண்ட்னு இருக்கும். அது நான் ஒரு பெரிய மாநகராட்சியில் நடுவில் ஒரு வில்லேஜ்லேருந்து பொறுக்கி எடுத்து கதை பண்ணுறாங்கல்ல, அதுதான் வந்து சிறந்த கிராமத்து படத்துக்கான அழகு. அதில் உள்ள கேரக்டர்லாம் அந்த ஸ்க்ரீன்லேயே அந்த மண் வாசனை தெரியும். அந்த மாதிரியான ஒரு படங்கள் வந்து கண்டிப்பாக இன்னும் நிறையா வரணும். ஏன்னா நம்ம கலாச்சாரத்தை எந்த காலத்திலையும் விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம மண் சார்ந்த படங்கள் இன்னும் நிறையா வரணுங்கிறது என்னோடய கோரிக்கை. அந்த கோரிக்கையோடு விடைபெறுகிறேன். ஆசீர்வாதம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.